எவ்ரித்திங் பட்ஜெட் தாங்க, காசு இல்லைங்க. இந்த படத்தோட இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு சூப்பர் ஹீரோ சம்மந்தப்பட்ட ஒரு படம். ஹாய், வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ், மாட்டு பாயோட டைரக்டர் அண்ட் ஆக்டர். இப்போ நம்ம வந்துட்டு எதை பற்றி பேச போகிறோன்னா, மாட்டு பாய் ரிலீஸ் டேட். மாட்டு பாய் வந்துட்டு 1/2/2021 ரிலீஸ் ஆகுது. 5 மணிக்கு மலேசியன் டைம் யூடியூப் சேனல் வந்துட்டு ஹீரோ ஸ்டுடியோஸ். ஏன் யூடியூப் சேனல் வெளியாக்குறோன்னா, நாங்கள் டிவிலையும் சரி இல்லை தேட்டர்லையும் வெளியாக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் எங்களுக்கு வந்து ஃபண்டிங் இல்லாத வாசி, ஏற்கனவே இந்த படத்துக்கு செலவு பண்ணியாச்சு, இதுக்கும் நிறைய செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்ன வாசி, சில பேர் யோசிக்கலாம் கரெக்டான பிளாட்ஃபார்முக்கு போகல இவங்க, அதனால தான் இவங்களோட ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னு. எங்கள் படம் வந்து 7 வருஷம் ஆன வாசி, நாங்கள் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்துட்டு நாங்கள் அதை புஷ் பண்ணுறப்ப எங்களுக்கே ஒரு ஃபீல் என்னென்னா, நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் அதுக்குன்னு நம்ம வந்து நம்ம படம் தான் பெரிய படம் பெருசு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணலான்னா, யூடியூப் பிளாட்ஃபார்மில் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்மளுக்கு காசு முக்கியம் இல்லை, மக்களோட சப்போர்ட் தான் முக்கியம். ஏன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறப்ப ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் ஒரு சில ஸ்டோரிஸ் போய் ப்ரொடியூசர்கிட்ட கேட்குறப்ப, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அப்போ நம்மளோட படத்தை நம்ம ஃபுல்லாக போட்டு காமிக்க முடியாது. ஸோ நான் இந்த படம் வந்துட்டு ஒரு சீக்ரெட்டாக தான் வச்சுருந்தேன். பெரிய கதை பிரம்மாண்டம்னு சொல்கிறத விட இதில் நடித்தவங்களுக்கு கூட இந்த படத்தோட கதைகள் தெரியாது. ஏன்னா எல்லாமே ஒரு சர்டன் சீனில் தான் இருப்பாங்க, அதோட இவங்க இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படி நான் செஞ்சேன்னா, எனக்கு ஷூட்டிங் டேட்டுக்கும் என்னோடய பட்ஜெட்டுக்கும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ இதில் வந்து எனக்கு பக்கபலமாக இருந்தது ஸ்ரீதரன். அவர் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து பாகி ஸ்ரீன்னு கூப்பிடுவோம். ஸோ அவர் பாக்கியராஜ் குரலுமா இருக்கிற சி அவருக்கு அந்த பேர். அவர் வந்துட்டு நாங்கள் ஸ்டோரியில் ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப, இந்த டைலாக்லாம் எழுதுறப்ப அவர் தான் எனக்கு பக்கபலமாக இருப்பார். தென் டெக்னிக்கல் சைட்டு, இந்த கேமரா சைட் எல்லாமே வந்துட்டு அகரன் வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். ஐடி ஒர்க்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இதில் என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கேமரா ஒர்க் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன், கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதில் டப்பிங் பண்ணியிருக்கேன், சவுண்ட் மிக்ஸ் லாஸ்ட் ஃபைனல் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், தென் எடிட்டிங், கலர் இதெல்லாம் நான் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா ஒருத்தனையும் இவ்வளோ பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்கள் இப்போ யோசிக்கிறப்ப, இதில் ஏன் நானே பண்ணேன்னா, எவ்ரித்திங் பட்ஜெட் தாங்க, பட்ஜெட் தாங்க, காசு இல்லைங்க, காசு இல்லைங்க. ஏன்னா ஒரு எனர்ஜியில் படத்தை ஆரம்பித்து முடிச்சிட்டோம். பட் இந்த ஒர்க்லாம் போகிறப்ப ரொம்ப லாங் ப்ரோக்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் எங்கள் ப்ரொடியூசர் தான் கைவிட்டுட்டாங்க, அது யார் எவரும் சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எங்களுக்கு லைசன்ஸ் ப்ரோக்ரெஸிங்லாம் பார்த்தா டிவா ஃபிலிம், அப்போ வந்து டிவா ஃபிலிம்னு இருந்தாங்க. ஸோ டிவிகே ராகவா கிருஷ்ணன் இவங்க வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ரோக்ரஸ் ஓடிடுச்சு. ஸோ இதெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு படத்தையும் ஆரம்பிச்சுட்டு நாங்கள் முடிச்சிட்டோம், கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். அண்ட் தென் இப்போ வந்துட்டு கோவிட்னால போன வருஷம் வச்சுட்டு டிவியிலேயாவது ரிலீஸ் பண்ண நினச்சோம். பட் பிகாஸ் ஆஃப் கோவிட்னால எங்களுக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல ஆக்சுவலி. அதுதான் யாரை பார்க்கணும் எவரை பார்க்கணுன்னு தெரியல. அப்படியே தெரிஞ்சிட்டா கூட அந்த ப்ரோக்ரஸ் ரொம்ப லாங்காக போயிடும். ஏன்னா நாங்கள் அடுத்த மூவ் பண்ணணும் அப்படின்ற வாசி இதை யூடியூப்பில் வெளியாக்கிடலாம், பரவாயில்ல. ரொம்ப பேர் கேட்டாங்க இதனால் நீ காசு சம்பாதிக்க முடியாது அப்படின்னு. பரவாயில்லைங்க, காசு முக்கியம் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற மக்கள் நீங்கள் தான் முக்கியம். இந்த படம் முழுக்க முழுக்க ஃப்ரீ உங்களுக்கு. ஃப்ரீனா அப்படி யூடியூப்பில் கிளிக் பண்ணால் எங்கே காசு கேட்க போகுது? ஸோ டோட்டலாக ஃப்ரீ. ஒரு ஃப்ரெஷ் மூவி டிவிலையும் தேட்டர்லேயும் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் வெளியாகாத ஒரு படம் யூடியூப்பில் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். இது உங்களுக்காக தான், நீங்கள் வந்துட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். குடும்பத்தோடு அந்த படத்தை உட்காந்து பார்க்கணும். இதில் ஒரு தண்ணி அடிக்கிற சீனோ, ஒரு பிள்ளையை வந்துட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற சீனோ, இல்லை ரொம்ப ஃப்ளட் பண்ணுற சீனோ இந்த படத்தில் அறவே இருக்காதுங்க. இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு படம். இந்த படத்தோட இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு சூப்பர் ஹீரோ சம்மந்தப்பட்ட ஒரு படம். ஸோ மலேசியன் தமிழ் சினிமாவில் வந்துட்டு இது ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் நான் அதை வந்து வெளியே பெருமையாக சொல்லிக்க விரும்பல. த ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்கிறத விட இட்ஸ் ஜஸ்ட் சூப்பர் ஹீரோ மூவி அப்படி தான் எனக்கு ஃபீல் பண்ணுது. ஏன்னா நான் ஒரு முழுமையான சூப்பர் ஹீரோ படத்தை நான் எடுக்கலை அப்படிங்கிறது இந்த பெருமை, இந்த ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ணலை. அது அதனால தான் நான் அது வந்து பெருசாக போடலை. நான் இப்போ தான் இடையில ரிவீல் பண்ணேன் அது வந்து சூப்பர் ஹீரோ மூவின்னு. நான் முன்னுக்கு முன்கூட்டி அதை சொல்லலை.
ஏன்னா நம்ம இங்கிலீஷ் படம் பார்க்குறப்ப நம்ம அதோட கம்பேர் பண்ணுறப்ப லைக் இது ரொம்ப இதாக இருக்கிற வயசு எனக்கு அந்த ஒரு ஃபீல் வரல. ஸோ மேபி அது முன்கூட்டே நான் சொல்லியிருந்தேனா ரொம்ப பேர் அதை ஆதரிச்சிருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மூவி வயசு, இதில் கண்டிப்பாக நிறையும் இருக்கும் குறையும் இருக்கும். நீங்கள் எவ்வளோ குறை சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. அடுத்தது நான் செய் பண்ணுற விஷயத்துக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அறவே குறை சொல்லாமல் எல்லா விஷயத்துக்கும் சூப்பர் ஜி சூப்பர் ஜி செம்மஜி செம்மஜி செம்மஜின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா ஒரு கமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து இன்னும் இப்போ நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன், வேறு எதுக்கும் இல்லை. இந்த படத்தில் வந்துட்டு சாங் யார் பண்ணியிருக்கானா, கேம்ஜி கிட்ஸின்னு வந்து ஒன்றுமே சபமா அந்த சாங் வந்து பண்ணியிருக்காரு. பாடினது வந்துட்டு மாதவி ஜிஞ்சர் அண்ட் தென் எம்சி அலகேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட வில்லாதி வில்லன் சாங் வந்துட்டு மெக்லான் பண்ணார். ஸ்ரீ பாபு வந்து பாடியிருப்பார், அண்ட் தென் சிவாஜி செல்வமும் பாடியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து பிஜிஎம் முழுக்க முழுக்க போட்டது வந்துட்டு வருண். வருண் வந்துட்டு இவர் வந்து ஆஸ்ட்ரேலியாவில் ஒரு காய், அண்ட் தென் ஆஸ்ட்ரேலியாவில் செஞ்சோம் ஆஸ்ட்ரேலியாவெலாம் மியூசிக் செஞ்சுருக்கோம் அப்படின்னு பெருமையாக சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அவர் வந்து எங்கள் ஃப்ரெண்ட் ஆஸ்ட்ரேலியாவில் இருக்கார், ஸோ அதனால் அவர்கிட்ட கொடுத்தோம். பேசிக்காக எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும், நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் எல்லாமே. ஸோ அதனால் இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு செய்கிறப்ப அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல. ஏன்னா ஒண்டி நின்று ஒரு விஷயத்தை நம்ம மூவ் பண்ணுறப்ப அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த படத்தோட டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், போஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் பார்த்திங்கன்னா நானும் சிறியும் வந்துட்டு நாங்கள் தான் மேக்ஸிமமாக ஷேர் பண்ணுவோம், எல்லாத்தையும் கெஞ்சுவோம், ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஸோ நார்மலாக ஒரு எங்களுக்கு தெரியாத ஒரு காமன் ஒரு அவுட்சைடர் ஒரு தேர்ட் பர்சன் யாரும் வந்துட்டு ஷேர் பண்ணது ரொம்ப குறைவு. ஸோ அதனால தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற வசி இந்த வீடியோ உங்களுக்காக தான். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணி பரவாயில்லைங்க. அந்த படம் 1ஆம் தேதி 5 மணிக்கு வருது. தென் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணணும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இது வந்து முழுக்க முழுக்க கிடா ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்த படம். இதில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, தியேட்டரில் வெளியாகல, டிவியில் விளையாக்கல, வேறு எங்கேயும் விளையாக்கல, யூடியூப்பில் உங்களுக்காக ஃப்ரீயாக எங்களுக்கு காசு வரட்டியும் பரவாயில்ல, மக்கள் பார்வையில் எங்கள் படம் பரணும். மறந்துடாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். யூடியூப் சேனல் ஹீரோ ஸ்டுடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.